ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு கையை இழந்த இரண்டு பிள்ளைகளின் தாயை ஒரு நபர் ஒருவர் ஏமாற்றி இருக்கின்றார். அதுவும் ஒரு நூதனமான முறையில், வித்தியாசமான முறையில் ஏமாற்றி இருக்கின்றார். அந்த பெண்ணிடமிருந்து சுமார் 25 லட்சம் வரை அந்த நபர் ஏமாற்றி விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கையை இழந்த பெண் தனது உறவினரை வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் உறவினருடன் வைத்தியசாலையில் நின்றிருக்கின்றார். அப்பொழுது குறித்த நபரும் அந்த பெண்ணுடன் அறிமுகமாக இருக்கின்றார். இருவருக்கும் இடையிலே நல்ல நட்பு இருந்திருக்கின்றது. தொடர்ந்து இருவரும் தங்களது முடிவுகளை பேசிக் கொள்கின்ற அளவுக்கு, அதாவது ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது தொடர்பான ஆலோசனைகளை பரிமாறிக்கொள்வதில் இரண்டு பேரும் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகின்றது. அப்பொழுது அந்த பெண் வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்திருக்கின்றார். அப்பொழுது அந்த நண்பருடன் பேசி ஆலோசனை கேட்டிருக்கின்றார். நான் இப்படி வெளிநாடு செல்லப் போகின்றேன், எனவே காசு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது, எனது காணிகளை அடகு வைத்து விட்டு தான் நான் செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அப்பொழுது நானும் தருகின்றேன், நீங்கள் அங்கே போனால் நல்ல பிள்ளைகளையும் வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், எனவே நான் அதுக்குரியே பணத்தை தருகின்றேன், என்னால் முடிந்த பணத்தை நான் தருகின்றேன் என அந்த நபரும் கூறியிருக்கின்றார். உடனடியாக முகவர் ஒருவரை பொறுத்து வேலைகள் நடந்திருக்கின்றது. அப்பொழுது முகவர் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் வங்கியில் காசை போட்டு காட்டுங்கள், நான் உங்களை அனுப்பிய பிறகு இங்கே எடுத்து தர வேண்டும் இவ்வாறு 25 லட்சம் ரூபாயை அந்த வங்கி கணக்கில் அவர் போட்டிருக்கிறார் என்று அப்பொழுது கேட்டபொழுது, இல்லை எனது வங்கி கணக்கில் இருந்தால் நானும் காசை எடுத்து போட இலகுவாக இருக்கும் என்று அந்த நபர் கூறியிருக்கிறார். திடீரென முகவரிடம் பேசி சரி நாங்கள் போகலாம் சொல்லி முகவர் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது வங்கி கணக்கில் பணம் இருக்கின்றது, அப்ப அவரிடம் தொலைபேசி ஊடாக அழைத்து கேட்போம் எங்கே இருக்கின்றீர்கள் என அழைத்தபொழுது, ஐயோ நான் அவசரமாக வெளிநாடு வலிக்கின்றேன், நான் வந்து கட்டணக விமான நிலையத்தில் இருக்கின்றேன், நான் ஆரியா விட்டாவது காசை தர சொல்லுகின்றேன், பிரச்சனை இல்லை, நான் போற்றி வருகின்றேன் என்று கூறினாராம். பிறகு இவர் வெளிநாடும் போகவில்லையாம், கனகாலத்துக்கு பிறகு எங்கேயோ வீதியில் கண்டபொழுதுதான் தெரிஞ்சது இவர் வெளிநாடு ஒன்றும் போகவில்லை, திட்டத்தான் சுற்றி கொண்டிருக்கிறார் சொல்லி, அதுக்கப்புறம் தொலைபேசி அழைப்பும் அவரிடம் வேலை செய்யவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இவர் தேடும் பணியில் அந்த பெண் ஈடுபட்டிருக்கின்றார். பல இடங்களுக்கு சென்று தேடி இருக்கின்றார். அப்பொழுது அவர் அங்கு இப்பதான் இங்கிருந்து இடமாறி சென்றார் அப்படி என்று சொல்லி காவலர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது வடக்கு கிழக்கென பல பகுதிகளில் சுற்றித் திரிகிறார் என கூறப்படுகின்றது. இது தொடர்பாக பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார்கள். 25 லட்சம் அளவில் ஒரு கையில்லாத இளம் தாயிடம் ஏமாற்றி இருக்கின்றார் அந்த நபர் என்பது கொடுமையான விடயம். இதுவாக எந்தவித நடவடிக்கையும் போலீசார் இன்னும் எடுக்கவில்லை. இது தவிர எத்தனையோ பிரச்சனைகள் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. வங்கி கணக்குகளில் பணம் போடும் பொழுது குறிப்பாக நீங்களே நேரடியாக சென்று அந்த என்னது கணக்கில் போடுங்கள் என்று சொல்லி பணத்தை போடுங்கள், யாரையும் நம்பி வங்கி கணக்குகளில் பணத்தை போடப்படாதீர்கள், அப்படி இவர்கள் போட்டுவிட்டு இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுகின்றார்கள். எனவே அதுக்கு பிறகுதான் அந்த நபர் பல பெண்களிடம் இப்படி கதைத்து நட்பு வைத்து பல மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக அந்த பெண் கூறுகின்றார். எனவே தனக்கு இப்பொழுது உயிரச்சுறுத்தலும் அவர்கள் விடுக்கின்றார்கள், பயமாக இருக்கின்றது. எனவே எனது பணம் எனக்கு வேணும், நான் காணிகள் உடைமைகளை விட்டுத்தான் இவ்வாறு பணத்தை சேர்த்தேன், இனிமே தயவு செய்து இந்த பணத்தை வாங்கி தருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அந்த பெண் கேட்டிருக்கின்றார். இப்படி ஏமாற்றுகின்ற நபர்களிடமிருந்து இன்றைய சமுதாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி எப்படி எல்லாம் நூதனமாக ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றுகின்றார்கள். இது தொடர்பாக பல விழிப்புணர்வு செய்திகளை நாங்கள் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். எனவே இது தொடர்பில் அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.